ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட்டின் ஒரு மிகப்பெரிய சகாப்தமான மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்காக கேப்டன் பதவியை ஏற்று அன்றைய நாள் முதல் தற்போது மொத்தம் 12 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. அதை கொண்டாடும் விதமாக பார்த்தீங்கன்னா, தற்போது தோனியோட ரசிகர்கள் ட்விட்டர் முழுக்க ஆக்கிரமிச்சு உலக அளவில் பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. 12 வருடங்களில் மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்காக எப்படி ஒரு வெற்றிகரமான கேப்டனா உருவானாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2007 ஆண்டு தான் ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கோப்பை நடந்துச்சு. அதுல இந்திய அணி பாத்தீங்கன்னா லீக் சுற்றோடு தோற்று வெளியேறாங்க. அது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இந்திய அணியில சச்சின் டெண்டுல்கர், சேவாக், டிராவிட் போன்ற பல வீரர்கள் இருந்த போதிலும் கூட அவங்களால ஒரு காலிறுதியை கூட எட்ட முடியல. இது இந்திய அணி மீது பல்வேறு மூத்த வீரர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்க தொடங்குச்சு. அதே ஆண்டுதான் பாத்தீங்கன்னா T20 போட்டிக்கான உலக கோப்பையும் தொடங்குச்சு. ஒரு நாள் போட்டிகளுக்கான உலக கோப்பையில் மோசமான முறையில் தோற்று வெளியதன் காரணத்தினால சீனியர் வீரர்கள் எல்லாமே ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 21 போட்டிக்கான உலக கோப்பைக்கு சச்சின், டிராவிட், கங்குலி போன்ற சீனியர் வீரர்கள் யாருமே விளையாடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல. அதனை தொடர்ந்து இந்திய அணிக்கு மகேந்திர சிங் தோனி அப்படின்ற இளம் வீரர் கேப்டனா நியமிக்கப்பட்டாங்க. அப்போதுதான் இந்திய அணிக்கு ஒரு வெற்றிகரமான கேப்டன் கிடைச்சாரு அப்படின்னே சொல்லலாம். பிசிசியும் இந்த முடிவை ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் 21 உலகக்கோப்பை அப்படிங்கிற காரணத்தினால இந்திய அணி இதற்காக தீவிர பயிற்சி எல்லாம் தொடங்கவே இல்லை. அதே போல இந்த உலகக்கோப்பையில் களமிறங்குவதற்கு முன்னாக இந்திய அணி வெறும் 2-2 T20 போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நேரடியாக மகேந்திர சிங் தோனி இளம் வீரர்கள் அடங்கிய படையோடு அந்த 21 உலகக்கோப்பை போட்டிக்கு களமிறங்கினாங்க. யாருமே எதிர்பாராத வகையில இந்திய அணி அந்த கோப்பையை கைப்பற்றி நாடு திரும்பினது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டுமல்லாது அந்த உலகக்கோப்பையில பல இக்கட்டான சமயங்கள்ல மகேந்திர சிங் தோனி பல இளம் வீரர்களுக்கு பேட்டிங் மற்றும் பவுலிங்க்கான வாய்ப்பை கொடுத்து எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனாங்க. அது மட்டுமில்லாம அவங்க வாய்ப்பு கொடுத்த எல்லா வீரர்களுமே அதை சரியா செஞ்சு அணிக்கு வெற்றியும் தேடி கொடுத்தாங்க. அப்போதுதான் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு வீரரை உலகம் முழுக்க திரும்பி பார்த்தாங்க. அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி ஒரு நாள் போட்டிக்கும் கேப்டன் ஆங்க. அதன் பிறகு படிப்படியா டெஸ்ட் போட்டிக்கும் கேப்டன் ஆகி 3 விதமான போட்டிகளிலுமே இந்திய அணியை நம்பர் 1 அணியா உயர்த்தினாங்க. அதே போல 2007 ஆண்டு 21 போட்டிக்கான உலக கோப்பைக்கான கோப்பையை கைப்பற்றியதன் தொடர்ந்து 2011 ஆண்டு நடந்த ICC ஒரு நாள் போட்டிக்கான உலக கோப்பையும் கைப்பற்றினாரு. அதன் பிறகு 2013 ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்ற கோப்பையும் கைப்பற்றினாரு. இதன் மூலமா ICC கோப்பையான 3 கோப்பைகளையும் கைப்பற்றிய ஒரே ஒரு சர்வதேச கேப்டன் அப்படின்ற ஒரு பெயரையும் மகேந்திர சிங் தோனி பெற்றாரு. இந்தியாவுக்கு வெற்றிகரமான கேப்டன்கள்ல ரொம்பவே முக்கியமானதுதான் மகேந்திர சிங் தோனி. அவர் இந்திய அணிக்கு வெற்றிகரமான கேப்டனா உதவியதுக்கு அந்த 21 உலக கோப்பை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்று முதல் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அந்த கேப்டன் பதவி ஏற்று 12 வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. அதுதான் தற்போது ரசிகர்கள் எல்லாருமே ட்விட்டர்ல ரொம்பவே உலக அளவுல ட்ரெண்டிங்கா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.